Hi guys, welcome back to the show. Now I'm going to be Sabarish In Avengers Assemble. So we need to see what we are going to MCU opinions are going to Avengers. There are two powerful characters. They are going to be Thor and Hulk. So Marvel is going to be able to get the two heroes. Thor and Hulk are going to be the powerful heroes. Thor is going to be so they are going to be able to ஆனாலும் நம்ம ஹல்க்குக்கு சாவு இருக்கா டார்க்கும் சாவு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாச்சு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் அதாச்சு ஒரு க்ரீன் கலரில் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காமா ரேடியேஷனால் இவர் வந்து ஒரு அதாச்சு கேப்டன் அமெரிக்காக போகிற அந்த சீரத்தை தப்பாக நம்ம ப்ளூஸ் பேனர் யூஸ் பண்ணி இவர் ஹல்க்காக ஆனால் சொல்லலாம். அந்த இவரோட டெத் பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்வல் டேட்டா பேஸில் ஹல்க்குக்கு இன்னும் நச்சு டெத் பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சயின்டிஸ்ட் சொன்ன வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க்குக்கு சாவு உண்டு. அதாச்சு ரெண்டு வழியில் ஹல்க்குக்கு சாவு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை லெவல் காமா ரேடியேஷன், அதாச்சு ஹல்க்கு ஒரு இடத்துல அதாச்சும் காமா ரேடியேஷன் அதிகமாக இருந்தாலும் இல்லைனா அந்த இடத்துல நியூக்ளியர் பாம்பு இருந்தாலும் நம்ம ஹல்க்கு நல்லா கண்டிப்பாக செத்துடுவார் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மார்வல் டேட்டா பேஸ்லேயும் இதை சொல்லியிருக்காங்க. முன்னாடி 2015 ஹல்க்குக்கு டெத் பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆஃப்டர் 2018 அதாச்சு ஆஃப்டர் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் சயின்டிஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த மார்வல் டேட்டா பேஸில் ஹல்க்குக்கு சாவு உண்டு அதாச்சும் மரணம் உண்டு அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹல்க்கு முடிஞ்சு இப்போ டார்க் வந்துடுவோம். டார்க் ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாவு இருக்குது, அப்படி செத்தாக தான் திரும்ப வந்துடுவார் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரையும் காமிக்ஸில் தார் வந்து ரெண்டு வாட்டி செத்து அதே மாதிரி ரெண்டு வாட்டியும் திரும்ப வந்துட்டார். அது யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம சத்தர், அந்த சத்தை யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கும். தார் லக்னத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் சீனே வந்து ஒரு ஆரஞ்சு அதாச்சும் அந்த நெருப்பு நெருஞ்ச ஒரு பெரிய ஆளாகவும் வருவார். யூசைஜ் சத்தருக்கப்புறம் இன்னொன்று நம்ம செப்டர். இந்த செப்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங் சைஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெருசுக்கு இருக்கும் அந்த அதோட பல்லு வந்து ஆஸ்கார்டே கொள்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த செப்டர் கூட தார் ஒரு வாட்டி சண்டை போட்டு தோட்டார். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நாளே தார் ஒரு திரும்ப வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க காமிக்ஸில். இது மார்வல் டேட்டா பேஸ்லேயும் வேணால் நீங்கள் போய் ஹல்க்குக்கும் தார்க்கும் மானம் இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா மார்வல் டேட்டா பேஸ்லேயே சொல்லிடுவாங்க தார்க்கும் ஹல்க்குக்கும் மானம் இருக்குது. ஆனாச்சும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹல்க்கு செத்தாக திரும்ப வரமாட்டார், அதுவும் தார் செத்து போனால் திரும்ப கொஞ்ச நாளில் வந்துடுவார். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அந்த ஹல்க்கு இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஹல்க்கில் வந்து மேக்ஸ் ஃப்ளோன்னு ஒரு ஹல்க் இருக்கார். அவர் வந்து ஓல்ட் ஏஜ்டு ஹல்க். அந்த இவர் வந்து நம்ம ஹல்க்கோட ரெண்டு மடங்கு பவர். அவரும் இந்த நியூக்ளியர் பாம் வச்சு தான் நம்ம ஹல்க்கை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டெத் ஃபார் ஹல்கன்ட்டாவது இதில் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.